கிரைட்டீரியா. ஸோ இதில் வந்து ஒரு பின்னும் இருக்குது, அதையும் சொல்லணும். எப்படி வந்து நம்ம ஆர்சிஎம்ல பிகினர் பின்லேருந்து டைமண்ட் வரைக்கும் நிறைய பின்ஸ் இருக்குதோ, பின் லெவல்ஸ் இருக்கோ, அதே மாதிரி பின் லெவல்ஸ் கீசோல்லியும் இருக்குது. மாதத்துக்கு 15,000 பிவி பண்ண எலைட் பின் அச்சீவர், மாதம் கிடையாது 2 மாதங்கள் இல்லை 3 மாதங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது. அண்ட் நான் வந்து ஒரே மாதத்தில் பண்ணேன். அடுத்தது வந்து கோ க்ளோ கெட்டர் அப்படின்றது 25,000 பிவி, அந்த ஸ்லைடு போடுமா, அதுவும் நீங்க வந்து ஒரு பின் லெவல் பண்ணணும்னா பண்ணலாம். அதே மாதிரி 50,000 பிவிக்கு நீங்க வந்து ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு பின் லெவல். ஸோ நிச்சயமா அந்த ரைசிங் ஸ்டாரை நோக்கி நான் ரொம்ப சீக்கிரம் போவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்து இதுதான் அந்த பின் லெவல்ஸ். இது பண்ணும்பொழுது நிச்சயமா ரெகக்னிஷன் பிளஸ் நம்மளுடைய டெவலப்மெண்ட் ப்ராடக்டை நம்ம ரீச் பண்ணும் போது மக்கள் வருவாங்க, மக்கள் வந்தாங்கன்னு நம்ம தூக்கி அப்படியே நம்மளுடைய பிசினஸ்ல அவங்கள எம்பவர் பண்ணுவோம். இதுதான் அப்படியே ரொட்டேஷன்ல போய்கிட்டே இருக்க போகுது. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷனாக இருந்தது. நிச்சயமா இந்த பர்சனல் ஹைஜீன் அண்ட் பிங்க்வின் கிளப் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.